கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை தொடரும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும் நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் பலமான மழை பெய்யும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மாலத்தீவு பகுதிகளில் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மீனவர்கள் கடலுக்குச் செல்வதை தவிர்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக தலைஞாயிறு பதினாறு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை பதினான்கு சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மற்றும் தலைவாசல் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது மழை தீவிரமடைந்திருப்பதால் சென்னை செங்கல்பட்டு சிவகங்கை புதுக்கோட்டை காஞ்சிபுரம் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வடபழனி கிண்டி மயிலாப்பூர் ஈக்காட்டுத்தாங்கல் கொளத்தூர் வேளச்சேரி கே கே நகர் பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்கிறது புதுச்சேரி யூனியன் பிரதேசமான காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் முதல் திருநெல்வேலி வரை பத்து மாவட்டங்களில் மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தொடர் கனமழை காரணமாக அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குற்றால அருவி பழைய குற்றாலம் அருவி ஆகியவற்றில் மக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பாபநாசம் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் இருந்து வினாடிக்கு பதினோராயிரத்து ஐம்பது கன அடி நீர் திறக்கப்படுகிறது தாமிரபரணியில் வெள்ளம் ஓடுகிறது கரையோர மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது